ஹமாஸுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் நான்காவது மாதமாக தொடரும் இந்த தாக்குதலில் காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை இருபத்தை தாண்டியுள்ளது ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் சுமார் நூறு பிணை கைதிகளை விடுவிக்காத நிலையில் போர் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது எங்களது இலக்கை எட்டும் வரை போர் பல மாதங்கள் நீடிக்கலாம் என இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றது இருபத்தி ஐயாயிரத்து நூற்று ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த சனிக்கிழமையில் இருந்து தற்போது வரை நூற்று எழுபத்தி எட்டு உடல்கள் காசாவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா மீதான தாக்குதலில் இதுவரை நூற்று தொன்னூற்றி ஐந்து வீரர்கள் இழந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள சதவீதம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனா் காசாவில் மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் வசித்து வந்த நிலையில் மொத்தம் மக்கள் தொகையில் இருபத்தைந்து சதவீதம் பேர் பட்டினியால் வாடுவதாக ஐ நா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைந்து கொடூர தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்றும் இருநூற்று நாற்பதற்கு மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் என்றும் அதன்பின் இஸ்ரேல் காசா மீது கண்மூடித்தனமான வகையில் தாக்குதல் நடத்தி வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது